Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது பத்தினா எங்க கனல்ல இருக்க ஃபெமில செக்ஷன் 3.5 மந்த்ஸ் ஓல்ட் ரோட் வீலர் பப்பி பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ரோட் வீலர் ஹிஸ்டரி, ஹவ் டு செலக்ட் ரோட் வீலர் பப்பி, அப்புறம் ரோட் வீலருக்குள்ள டைட் செட். இந்த மூணு விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகுது. ரோட் வீலர் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஓனருக்கு கண்டிப்பாக செட் ஆகாது இந்த டாக் பிரீட். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு 3 to 5 months ஃபுல்லும் ஸ்டடி பண்ணிவிட்டு, அதுக்கு முன்னாடி வச்சுருக்கவங்க ரோட் வீலர் வச்சுருக்கவங்கள்ட்ட ஃபுல் ஒபீனியன் அண்ட் ஃபுல்லாகிட்ட ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ரோட் வீலர் பப்பியை பொறுத்த வரைக்கும். எங்கள் கெனலோட நேம் கன்னியாகுமரி டாக் சேல்ஸ். எங்கள் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் மார்த்தாண்டம் கருங்கல் நியர் மாவளையில் எங்கள் கெனல் லொக்கேஷன் இருக்குது. எங்கள் கெனலில் கொடுத்துட்ருக்க சர்வீஸ் எதெல்லாம்னா ஸ்டெட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கு பர்டிகுலர் ப்ரீட்ஸுக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட், ரோட் வீலர், டோபர்மேன், கோல்டன் ரிட்ரைவர், லேப்ரடார் அண்ட் புமேரியன், இந்த 6 ப்ரீடுக்கு நமக்கு ஸ்டெட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கு. அப்புறம் டாக் அடாப்ஷன் ஆல்சோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டு இப்போ இருக்க இடத்துலேருந்து இன்னொருத்து ஷிஃப்ட் ஆகிறது மாதிரி இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்ஸை நாங்கள் அடாப்ஷன் பண்ணிப்போம். உங்களுக்கு எப்போ தேவையோ நமக்கு அப்போ எடுத்துக்கலாம். அடல்ட் ஆர் பப்பி ரெண்டுமே நம்ம எடுத்துக்கோம். அதே மாதிரி நமக்கு பப்பி செல்லிங் ஆல்சோ பண்ணிகிட்ருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரீட்ஸ் எப்போவுமே நம்ம அவைலபிளாக இருக்கும். ராட் வீலர், டோபர்மேன், ஜெர்மன் ஷெப்பர்ட், லேப்ரடார், புமேரியனுக்கு எப்போவுமே நம்ம பப்பீஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பருக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற போஸ்டர் டாக் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ராட் வீலர் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்லேருந்து இந்த ப்ரீடு வேர்ல்டு ஃபுல்லாக வந்தது. அதே மாதிரி லைஃப் ஸ்பேன் 8 to 10 years இது வாழும். ரோட்வீலர் டெம்பர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபியர்லெஸ், ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான டாக்ஸ்ன்னு சொல்லலாம். வேர்ல்டில் நம்பர் ஒன் கூட சொல்லலாம். இந்த கான்ஃபிடென்டல் லெவலில் ரோட்வீலர் இருக்கிறது மாதிரி மற்ற எந்த டாக்ஸுமே கான்ஃபிடென்டல் லெவல் இல்லை. ஸோ நமக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தா தான் இப்போ ஒரு அட்டாக்கிங் பொசிஷன்லேயோ இல்லை ஒரு கார்டிங் பொசிஷன்லேயோ வரணும் இல்லை. அதுக்கு ஒரு ஜீன்லேயே கிங் ஆஃப் காட் டாக்ஸ்ன்னு சொல்கிறது தான் இன்னொரு பேர் ராட்வீலர் பொறுத்த வரைக்கும். ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் ஹைட் பார்த்திங்கன்னா 59 to 63 சென்டிமீட்டர் மேலும் 54 to 57 சென்டிமீட்டர் ஃபீமேலுக்கும் ஹைட் வரும். அதே மாதிரி வெயிட்டை பார்த்தீங்கன்னா மேல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் 58 to 63 கேஜி வரைக்கும் வரும். அதே மாதிரி ஃபீமேலை பார்த்தீங்கன்னா 53 to 59 கேஜி வரைக்கும் வரும். ராட் வீலர் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேட் அதிகம் வர ராட் வீலர்ஸ் உண்டு. அதே மாதிரி காமனாக இருக்க கலர்ஸ் பிளாக் அண்ட் டேன் காமனாகிட்டு இருக்க ராட் வீலரில் இருக்கும். ராட் வீலர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸை ஈஸியாக அக்செப்ட் பண்ணுமான்னு. கண்டிப்பாக இது ஃபேமிலி மெம்பர்ஸை அக்செப்ட் பண்ணும். வெல் ஒபீடியன்டல் டாக் நம்ம வெல் ட்ரெயின் பண்ணி வளர்த்தாச்சுன்னா. பட் நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா வித்தின் ஒரு 6 மந்த்ஸ் உள்ளாடியே நமக்கு ட்ரைனிங் செக்ஷனை முடிக்கணும் ராட் வீலர் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நமக்கு சின்னதுலேயே அதை ஃபேமிலி ஓரியன்டாகிட்டு எல்லாரு கூடையும் வெல் மிங்கிள்டாக வைக்கணும். அதே மாதிரி இப்போ ஃபுட்டு வைக்கிறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் ஒர்க்காக வச்சிங்கன்னா உங்கள் அம்மா அப்பா அவங்க கூட எல்லார்ட்டையுமே இந்த இதுக்கு ஃபுட்டு வைக்க வைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டாக்ஸாக இருக்குன்னு தவிர, நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு கேஜில் மட்டும் போட்டுட்டு இல்லை எப்போவுமே ஒரு சங்கிலியில் கட்டி போட்டுட்டு வளர்த்துட்டு திடீர்னு போயிட்டு ஃபேமிலி ஓரியன்டாக ஃபேமிலி மிங்கிள்ட் ஆகுமானா கண்டிப்பாக ராட் வீலர் அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்காது. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, ராட் வீலர்ஸ் ஆர் பேண்ட் இன் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ராட் வீலர்ஸ் நம்ம வளர்க்கலாம் இந்தியாவில், பட் யூஎஸ்ஏல அண்டு சில அரபு கண்ட்ரியில் இந்த டாக் பேன் பண்ணியிருக்கு. சில நிறைய பைட்டிங் ப்ராப்ளம் அண்ட் நிறைய பேரை பைட் பண்ண அந்த ஒரே காரணத்துக்கு வேண்டி தான் இதை பேன் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரியில எல்லாம். ஈவன் பிட்புல் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் ஆல்சோ நமக்கு இந்தியாவில் பேன் பண்ணது கிடையாது. நிறைய பேர் இப்போது பிட்புல் வச்சுருக்காங்க. ஈவன்லி நாங்கள் கூட ஒரு பிட்புல் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் நம்ம எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு உள்ளாடி கண்டிப்பாக ஒரு மேல் அண்ட் ஒரு 2 ஃபீமேல் நம்ம எடுக்கும் கண்டிப்பாக. நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எபோவ் திங்ஸை
கிளியராக ஸ்டடி பண்ணிட்டு வாங்குங்க. இதுக்குள்ள டிசீசஸாக இருக்கட்டும், வெல் எக்ஸசைஸ்ட் ப்ரீடு, கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் மஸ்டாட்டு கொடுக்கணும். இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்களை கண்டிப்பாக பார்த்துட்டு ஃபுல்லாட்டு ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஹெட் சைஸ், நல்ல போன் சைஸ் இருக்க டாக்ஸை வாங்குங்க. அதே மாதிரி பேரண்ட்டை நேரில் பார்த்துட்டு அதை பை பண்ணுங்கள். ரோட்வீலர் டாக்ஸை, ரோட்வீலரை பொறுத்த வரைக்கும் மற்ற டாக்ஸ் மாதிரி எல்லா டாக்ஸ் கூடயும் மிங்கிள் ஆகாது ஈஸியாக. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இது ஒரு கிங்னு மனசில் நினச்சிருக்கோம், ஓகே, அது ஃபஸ்ட் ரீசன். அதே மாதிரி நான் தான் பெரிய ஆள் அந்த மாதிரி நினச்சிட்ருக்கோம். ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங், ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் இல்லாமல் ஒரு சின்ன வயசுலேயே மற்ற டாக்ஸு கூட நமக்கு சேர்த்து இது பண்ணாமல் இருந்தாச்சுன்னா கண்டிப்பாக இது இந்த ஒரு ப்ராப்ளம் வரும் ராட்வீலை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்கின அப்போவிலேருந்தே ஜஸ்ட் எல்லா டாக்ஸு கூட மிங்கிள் ஆகி வெல் ட்ரெயினாக வெல் டிசிப்ளினாக வளர்க்க வேண்டிய ஒரு அவசியம் ஓனஸுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த டாக் பொறுத்த வரைக்கும், ராட்வீலர் பொறுத்த வரைக்கும் எங்கள் கெனலில் இருக்க 3.5 மந்த்ஸ் ராக்கிக்கு நாங்கள் எந்த மாதிரி டயட் செட் நாங்கள் கொடுத்துட்ருக்கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் காலையில் கரெக்ட் அமௌண்ட்டை பெடிகிரி கொடுத்துட்ருக்கோம். மத்தியானமும் அதே மாதிரி கரெக்ட் அமௌண்ட் பெடிகிரி. அப்புறம் ஆஃப்டர்நூன் ரைஸ் ப்ளஸ் மீட் ஆர் ரைஸ் ப்ளஸ் சிக்கன் இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக தயிர் கொடுப்போம். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எப்போவுமே நாங்கள் பாத்திங் செக்ஷன் வீக்லி ஒன்ஸ் நமக்கு வச்சுப்போம். இது இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி குளிப்பாட்டுறது, அது தப்பான ஒரு விஷயம். அப்புறம் டெய்லி நம்ம அதை குளிப்பாட்டியாச்சுன்னா இப்போது அந்த ஸ்கின்ல இருக்க ஒரு ஆயிலி ஸ்கின் சொல்லுவாங்க டாகை பொறுத்த வரைக்கும், அந்த இது ஈஸியாகவே அதுக்கு ஒரு ப்ராப்ளம், ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டு அந்த மாதிரி இது இருக்கும். அதுக்கு டாகுக்கு நேச்சராகவே எப்படின்னா அது பாடியில் ஸ்வெப்டிங் ஆகாது. டாகுக்கு ஸ்வெப்டிங் ஆகிறது எப்படின்னா நாக்கால தான் அதுக்கு ஸ்வெப்டிங் ஆகும். ஸோ அந்த எப்போவுமே அதை அடிக்கடி குளிப்பாட்டுறது அது நாட் ரெக்கமெண்டட். நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சப்ளிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கள் கிணல இருக்க ராட்வீலர் பப்பிக்கு நாங்கள் எந்த மாதிரி ஃபீட் பண்ணிட்டுருக்கோன்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 45 டேஸ் ஸ்டார்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு கால்சியம் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும். கால்சியம் மார்னிங் ஒரு 5 ml. நாங்கள் கொடுத்துட்ருக்க பிராண்டு கேல் சக்தின்னு ஒரு பிராண்டு கொடுத்துட்ருக்கோம். இதில் விட்டமின் B3 அண்ட் விட்டமின் B12 பாஸ்பரஸ் இதில் கண்டென்ட் இருக்குது. ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். ஸோ இந்த பிராண்டு தான் இல்லை, கண்டிப்பாக ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த ஒரு இதுக்கு நமக்கு பப்பிக்கு கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும். மல்டி விட்டமின் நாங்கள் எவரிடே ஈவினிங் ஒரு 4 PM அந்த டைமில் டெய்லி ஒரு 5 ml கொடுத்துட்ருக்கோம். ஒரு 2 மந்த்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் மல்டி விட்டமினுக்கு. மல்டி விட்டமினில் கண்டிப்பாக நம்ம 2 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் வரைக்கும் கம்பல்சரி ராட்வீலர் பப்பி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கொடுத்தாலும் அது ஹெல்த்தியாக இருக்கும் ஃபார் போன்ஸ் அந்த மாதிரிப்பட்ட இதுக்கு. நாங்கள் யூஸ் பண்ணுற பிராண்ட் என்ன, மல்டி ஸ்டார் பெட் சிரப் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கு, சிக்கன் ஃப்ளேவர். ஸோ இதை விரும்பி இதை எடுத்துக்கும். சில ஃப்ளேவர்லாம் சில டாக்ஸ் எடுத்துக்காது ஈஸியாக, மல்டி விட்டமின் அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நம்ம இதில் ஒரு சிக்கன் ஃப்ளேவர் ஆட் பண்ணி இது பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக இது எடுத்துக்கும் ஈஸியாகிட்டு. பப்பி பாத்திங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற சோப் என்னென்னா சுயினா டாக் சோப்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆயில் கண்டென்ட் நிறைஞ்ச சோப்பு. ஸோ என்னென்னா இதில் இருக்க மெரிட்ஸு மற்ற சோப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு ஆயிலி சப்ஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணுறது மாதிரி எங்களுக்கு பர்சனலாக தோணிட்டு இருக்க ஒரு விஷயம். நாட்டு இது ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு வேண்டியோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் நாங்கள் யூஸ் பண்ணுறது. பட் எங்கள் கிணல் நாங்கள் ஒரு 5 இயர்ஸ் ஆகிட்டு பெஸ்ட்டாக போயிட்டுருக்க ஒரு சோப்பும் கூட சுயினா பிளாக் சோப். க்ரூமிங் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக எல்லா டாக்ஸுமே க்ரூமிங் மஸ்ட்டாக இருக்கணும். ஒரு பெட்டில் வரவோ இல்லைனா ஒரு ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கோ நிறைய விஷயங்கள் இது தெரிய மாட்டேங்குது. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா க்ரூமிங் கண்டிப்பாக எல்லா டாக்ஸுக்குமே கம்பல்சரி. அதில் ஜெர்மன் ஷெப்பர்ட்னு சொல்லிட்டு அந்த டாகுக்கு ரொம்ப அதிகமாக டெய்லி கண்டிப்பாக க்ரூம் பண்ணணும். ரோட்வீலருக்கு ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் க்ரூம் பண்ணுங்கள். அதே மாதிரி க்ரூமிங் பொசிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்வேர்டு இந்த மாதிரி பண்ணணும். நெக்ஸ்ட் நமக்கு அது ஆப்போசிட், அப்படியே இந்த ஆப்போசிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் அண்ட் திரும்ப அப்படியே நமக்கு ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக நமக்கு க்ரூம் பண்ணணும். நம்ம பப்பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக வாங்கும்போது கண்டிப்பாக இன்னொரு விஷயம் நமக்கு கிளியராக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அதில் மெயினாட்டு டிக்ஸ் ஃப்ளேயா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். மற்ற டாக்ஸ் கூட ஒரு கிணல்ல இருக்கதா இருக்கட்டும் இல்லை ஒரு மண்ணில் நிறைய வாட்டி விளையாடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களில் டிக்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டிக்ஸ் வரும்போது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதில் மெயினாக அதுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன் என்னென்னா நம்ம கொடுத்துட்ருக்குது நோட்டிக்ஸ் கொடுத்துட்ருக்கு. நோட்டிக்ஸ் பவுடர் டெய்லி ஒரு 4 டைம்ஸ் யூஸ் பண்ணோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப பாய்சனும் இது கிடையாது, அது கொஞ்சம் இப்போ லிக் பண்ணியாச்சுனாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த நோட்டிக்ஸ் டெய்லி அது எங்கெல்லாம் இருக்குன்னா மெயினாக இந்த
கால் நெகர் அப்புறம் காது குள்ளாடி இந்த மாதிரி ப்ரைஸஸில் தான் அது டிக்ஸ் உழைஞ்சிட்ருக்கும். டிக்ஸ் புள்ளியாக இதை ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பிளட்டில் அது கறந்தாச்சுன்னா பப்பீஸ் க்ரோத் இருக்காது. இப்போது இது ப்ரைஸஸில் எல்லாம் நிறைய புழு வெட்டுறது மாதிரி வரும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே இந்த டிக்ஸ் புள்ளியாக நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நோ டிக்ஸ் அண்டு கரெக்டாக ஒரு வெட்டினரிகிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி உடனே அதை க்யூர் பண்ணுறது மாதிரி பண்ணணும். ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாங்கள் இந்த கொலாட்ரல் ஸ்கின் லோஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஸ்கின்னில் அந்த அரிப்பு மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ், இல்லை அதில் ஒரு வார்ம்ஸ் வந்து ப்ராப்ளம் பண்ணுறது மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா இது அப்ளை பண்ணணும். காலையில் அண்ட் ஈவினிங் இந்த ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு 5 days உள்ளாடி அந்த க்யூர் கிடைக்கும். டிவார்மிங் செக்ஷனை பார்த்தீங்கன்னா ரோட்வீலர் பப்பிக்கு நாங்கள் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 35-40 days அந்த டைமில் ஒரு செகண்ட் டிவார்மிங், ஃபஸ்ட்டு பப்பியாக இருக்கும்போதே ஒரு 15 days ஒரு டிவார்மிங் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 45 days இன்ஜெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 1 weekில் திரும்பவும் நம்ம டிவார்மிங் பண்ணணும். அப்படி ஒரு 1 month 15 days ஒருக்கா டிவார்மிங் மஸ்ட் பண்ணணும். நாங்கள் இந்த மாதிரி எந்த டிவார்மிங் சிறப்பு யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா பைரண்டல் ப்ரோமேட் சஸ்பென்ஷன், சேம் ஹியூமன் சிறப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி செல்ல வெட்டினரிஸ் சிறப்பு ஆல்சோ பண்ணலாம், அது நாட் அ ப்ராப்ளம். ரோட்வீலரை பொறுத்த வரைக்கும் காமன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஹிப் டிஸ்பிளேசியா காமனாகிட்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அது எதனால் மெயினாக வருதுன்னா, நீங்கள் இப்போ ரோட்வீலர் பப்பியே பப்பிலேருந்து ஜஸ்ட் ஒரு கேஜில் போடுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஜில் வுட்டு பதிச்ச ஒரு கேஜாக இருக்கணும், ஆர் பிளைவுட் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது ஒரு இரும்பு கூட்லேயோ எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு சிமெண்ட் வச்ச ஒரு கூட்லேயோ 100% அது போடாதுங்க, போன்ஸுக்கு ப்ராப்ளம் வரும். போன்ஸ் நம்ம கால்சியம் மல்டிவிட்டமின் கரெக்டாக கொடுத்தாலுமே அப்படிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றது ரொம்ப காமனாக இருக்குது நிறைய விஷயங்களில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெல் எக்ஸசைஸ் ப்ளஸ் அந்த மாதிரி கேஜஸை தவிர்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹிப் டிஸ்பிளேசியா போன்ஸில் வர ப்ராப்ளம் ஜாயின்ஸில் வர ப்ராப்ளம் இல்லாமல் தவிர்க்கலாம். ராட்வீலரை பொறுத்த வரைக்கும் மிலிட்ரியில் இந்தியன் மிலிட்ரியில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த டாகை. ஆன்ஷியன் டைம்ஸில் அரபு கண்ட்ரியில் போலீஸில் ஆல்சோ இந்த டாகை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த எங்கள் கனலில் இருக்க ராட்வீலர் ஃபீமேல் பப்பி பற்றின வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் உள்ளதாட்டும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டாக் ரிலேட்டட் வீடியோஸ் டாக் பற்றி மட்டும்தான் நமக்கு பார்க்க போகிறோம் இந்த சேனலில் முழுக்க முழுக்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட்டில் வரும். ஓகே, தேங்க்யூ.